Hi friends, welcome back to Dream 360 Tamil. இன்னைக்கு நம்ம இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். பொதுவா நண்டு எந்த இடங்கள்ல இருந்து பிடிக்கிறாங்களோ அதை பொறுத்து ஆத்து நண்டு, கிணத்து நண்டு, கடல் நண்டு, சேத்து நண்டு, வயல் நண்டுன்னு கூட சொல்லுவாங்க. அப்படி இன்னைக்கு நாம கிணத்துல நண்டு எப்படி பிடிக்கிறாங்க, அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க, பிடிச்சதுக்கு அப்புறமா நண்டை எப்படி சுத்தம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நண்டுகள் எப்பவுமே சேற்று பகுதியிலும் சகதி அதிகமா இருக்கிற இடங்கள்லயும் தான் அதிகமா காணப்படும். அதுக்கு காரணம், நண்டு அந்த மாதிரி ஒரு பகுதிகளை தான் தனக்கான இருப்பிடமா தேர்ந்தெடுக்கும். அதுக்கு நான் ஒரு செயற்கையான சகதியை உருவாக்கணும். கிணத்துல இறக்கும் போது அது டக்குன்னு வந்து கரைஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு இவங்க பயன்படுத்துற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரிசி மாவும் கார்ன்ஃபிளவர் மாவும் கலந்து அந்த மாவு கலவையதான் வந்து யூஸ் பண்றாங்க. அப்பதான் அது கொஞ்சம் நல்லா சகதி மாதிரி இருக்கும், ரொம்ப சீக்கிரம் கரையவும் கரையாது. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அந்த மாவை வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு மேல வந்து சுத்தியும் வந்து வலையால மூடி இருக்காங்க. அது எதுக்குன்னா, நண்டு வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஈஸியா வெளியே போயிடக்கூடாதுல, அதுக்காக. அதே மாதிரி அது நண்டுகள் உள்ள வர அளவுக்கு போதுமான அளவுக்கு இடைவெளி விட்டு வலையை வந்து ஃபுல்லா சுத்தி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பாத்திரத்துல ஒரு கயிறு கட்டி மெதுவா வந்து கிணத்துல இருந்து இறக்குறாங்க. பாத்திரத்தை ஓரளவுக்கு உள்ள இறக்குனதுக்கு அப்புறமா அந்த கயிறை வந்து மேல வந்து ஒரு இடத்துல வந்து நல்லா இறுக்கி முடிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் டிஸ்டர்பே பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு மணி நேரம் வந்து கழிச்சு அதை எடுத்து பார்க்கும்போது நிறைய நண்டுகள் வந்து அதுல மாட்டியிருந்தது. எல்லாமே வந்து சின்ன சின்ன நண்டுகளா இருந்தது. குறைஞ்சது 10-20 நண்டுகள் தான் கிடைக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம், ஆனா அதுக்கு மேலேயே நிறைய நண்டுகள் வந்து கிடைச்சது. இப்போ நண்டுகளை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே சின்ன சின்ன நண்டுகள் அப்படிங்கறதுனால ஈஸியா கையிலேயே வந்து பண்ணிட்டாங்க. முதல்ல நண்டோடைய பின்பகுதியை வந்து கையாலேயே திருகி எடுத்துட்டாங்க. அதனுடைய மேல வந்து ஒரு ஓடு இருக்குல்ல, அதையும் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா உள்ளார ஒரு மேல்புறமா ஒரு லேயர் இருக்கு, அதையும் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளால வந்து நண்டுகளை வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும். நண்டோடைய பின்பகுதியும் அதனோட மேலோட்டையும் வந்து எல்லா நண்டுகள்லயுமே வந்து டக்கு டக்கு டக் டக்குன்னு எடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அதுக்கு மேல சின்னதா ஒரு லேயர் இருக்குல்ல, அதையும் வந்து சுத்தம் பண்றாங்க. இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட சில நண்டுகள் இன்னொரு கொடுக்கல இன்னும் அசிக்கிட்டு தான் இருக்கு. பாருங்க, இது வந்து சின்ன நண்டுகள் அப்படிங்கறதுனால இதுல பெருசா வந்து ஃப்ளஷ் இருக்காது. பட் ஆனா வந்து பெரிய நண்டுகள்லாம் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு நிறையவே ஃப்ளஷ் இருக்கும். ஆனா இந்த சின்ன சின்ன நண்டுகளை வச்சும் சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் பண்ணலாம். அவ்வளவுதான், சுத்தம் பண்ணி முடிச்சுட்டாங்க. வழக்கம் போல நம்ம சிக்கன் மட்டனுக்கெல்லாம் வந்து எப்படி மஞ்சள் ஒரு ஆன்டிபயோட்டிக்கா தடவுவோமோ அதே மாதிரி இதுலயும் வந்து மஞ்சள் தடவி வச்சிருக்காங்க. அவ்வளவுதாங்க, நண்டுகள் ரெடி ஆயிடுச்சு. இனிமே சமைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இதை வச்சு என்னென்ன டிஷஸ் எல்லாம் பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.